Hi friends, welcome to Mimi YouTube channel. நாம் இன்னைக்கு இந்த மீமி யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாம் வந்து முருங்கை குச்சை வச்சு எப்படி துப்பாக்கியெல்லாம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அப்புறமா அதில் வந்து நாம் குண்டுகள் கூட போட்டு நம்ம என்னால் சுடலாம். அது வந்து நான் வந்து இன்னொரு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். இந்த துப்பாக்கி எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து முருங்கைக்குச்சி எடுத்திருக்கேன். முருங்கைக்குச்சி தான் நல்லா சூப்பராகவும் இருக்கும், உடைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும். வேறு என்னாச்சும் குச்சி எடுத்திங்கன்னா நிஜமாலே அது வந்து செய்ய முடியாது. நான் அதுக்கு தான் வந்து முருங்கைக்குச்சி எடுத்திருக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து ரெண்டு குச்சி தான் தேவை, அதனால நான் ரெண்டு குச்சி மட்டும் எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு ஏழு குச்சி வேணாலே எடுத்துக்கலாம். நான் வந்து ஒன்று நல்லா இவ்வளோ பெருசும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து இதில் இருக்கிற தோலெல்லாம் நம்ம இப்போ நீக்கி எடுத்துடலாம். இப்போ வந்து இதில் இருக்கிற தோலை எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி தான் எடுப்பேனே. இதில் வந்து மேலே இருக்கிறது அப்படியே கையிலே நம்ம உரித்து எடுத்துடலாம். இப்போ வந்து இதில் இருக்கிற தோலை எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சும்மா அறுத்தாலே இப்படி கிளங்குரிக்கிற மாதிரி வந்துடும். இது வந்து ரொம்ப ஈஸி தான், பார்த்துக்கோங்க. எவ்வளோ சீக்கிரமாக நம்ம தோல் உரிச்சிடலாம். அதுக்கு தான் நான் வந்து முருங்கைக்குச்சி செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் இருக்கிற தோலெல்லாம் நான் எடுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால என்னால் உரிக்கவே முடியல. இப்போ வந்து நான் எல்லா தோலையும் எடுத்துட்டேன். இந்த பக்கம் வந்து ரொம்ப சொரசொரப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் குத்தும் கையெல்லாம், அதனால நான் வந்து ரொம்ப வச்சு எடுத்துக்கிறேன். சூரிய வச்சு அறுத்தால் கொஞ்சம் வளவளப்பாக இருக்குன்றனால நான் வந்து ரொம்பத்தை வச்சு தான் இருக்கிறேன். இப்போ வந்து அறுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு பக்கமும் அறுத்து இதே மாதிரி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நான் அறுத்து எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் அறுத்து எடுத்துக்கலாம் சின்னதாக. இதுக்கும் நான் வந்து தோல் உரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் வந்து சூரி வச்சு கொஞ்சம் அறுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட்டமாக அந்த குச்சிக்கு ஏற்ற சைஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி தான், இந்த குச்சிக்கு ஏற்ற சைஸுக்கு தான் நம்ம வந்து சூரி வச்சு ஓட்டை போடணும். இது வந்து ஓட்டை போட்டால் ஒன்றுமே ஆகாது, குச்சி உடையவும் உடையாது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் மெல்லிஸாக தான் இருக்கும் தோலெல்லாம், அதனால் நம்ம ஈஸியாக உரிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு உரிச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து தூத்தலாம். நீங்கள் வந்து ஃபெவிகால் கூட போட்டு ஒட்டிக்கலாம். எனக்கு வந்து குச்சி கரெக்டாக இருக்கிறதுனால வந்து நான் அப்படியே வச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் வந்து ஃபெவிகால் எதுவுமே நான் வந்து ஊற்றலை. நீங்கள் ஊற்றிக்கிறதா இருந்தாலே ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சுடுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து இங்கே வந்து நம்ம சுடுற மாதிரி இது வைக்கணுன்றனால நான் இப்போ வந்து வெட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றனால அது வந்து இது கன் ப்ரெஸ் பண்ணுறது வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ வந்து வெட்டியாச்சு, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆணி வச்சு ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ வந்து அதை வந்து நம்ம நட்டுடலாம், அதில் வந்து வச்சிடலாம். இப்போ வந்து நான் இந்த மாதிரி முறங்கி நம்ம தோல் உரிச்சோம்ல, அது வந்து நான் ஆணி வச்சு ஓட்டு போட்டு தவளை வந்து ரெண்டு பக்கமும் நான் வந்து ஓட்டு போட்டிருக்குவேன். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து நம்ம இப்போ அதில் வந்து ஒயரில் வந்து சொருகிடலாம். இப்போ வந்து நான் கோத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து கோத்துட்டேன், நல்லா பார்த்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதுக்கு வந்து நான் வந்து பாதி வந்து பிளாக் ஸ்கெட்சும் பாதி கொஞ்சம் கலர் கலராகவும் அடிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கிட்ட வந்து பிளாக் ஸ்கெட்ச் வந்து கொஞ்சோண்டு தான் இருந்துக்குது. ஏன்னா போன டைமே நான் வந்து கேரம் போர்டுக்கு வந்து பிளாக் ஸ்கெட்ச் அடிச்சுட்டால் எனக்கு வந்து பத்தவே இல்லை. அதனால தான் நான் வந்து கலர்ஃபுல்லாக அடிக்கலான்னு இருக்கேன். அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக அடிச்சிட்டேன், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து பிளாக் ஸ்கெட்ச் கூட அடிச்சுக்கலாம், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நான் வந்து பிளாக் ஸ்கெட்ச் இல்லைனால தான் நான் வந்து இப்படியே அடிச்சிட்டேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நல்லா ஜாலியாக விளாட்லாம் இதை வச்சுக்கிட்டு. இது இந்த டுப்பாக்கி நல்லா இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.